அருமையான கேள்வி சிஸ்டர், நான் உங்களை கை தட்டணும். உண்மையாகவே நான் எப்படி மறந்தேன்ட்டு எனக்கு தெரியல, பட்டு அனிமல்ஸுங்களும் ஏற்றுனாங்க, தாவரங்களையும் போட்டில் ஏற்றுனாங்க. ஆனால் இந்த மர ஃபார்மில் ஏற்றலை, எல்லாமே விதைகள், கம்ப்ளீட்டாக விதை ஃபார்மில் தான் அவங்க ஏற்றுனாங்க. ஸோ நிறைய இடம் அதில் எடுக்கலை, சொற்ப இடம் தான் எடுத்துக்கொண்டது. பெரிய பெரிய மரங்களை நாம் ஏற்றியிருந்தால் பெரிய பெரிய போட், இன்னும் ரெண்டு மூணு போட் நமக்கு தேவைப்படும். அதனால் நோவா மிகவும் ஞானத்தோடு விதைகளை சேகரித்து, நான் சொன்ன மாதிரி 120 ஆண்டுகளாக அந்த விதைகளை சேகரித்து, பத்திரமா பேரப்பிள்ளைகள் இந்த விதைகளை வைத்து அவர்கள் சாப்பிட வேண்டும், வாழ வேண்டும். அதை ஒரு உணர்ச்சியாலே அந்த விதைகளை பத்திரமாக வைத்து அவர் பாதுகாத்தார். பின்னால் அந்த விதைகள் எடுத்துமே அந்தந்த நிலத்தில் போட்டாங்க. உடனே மீண்டும் படைப்பு பொலிவு அடைந்தது. குட், சாரி.